உதவி வழங்கும் நாடுகளின் ஓஸ்லோ மாநாடு சமாதான முயற்சிக்கு உலக ஆதரவை பெறவும் சர்வதேச சமூகத்திடமிருந்து அவசர நிதியுதவி திரட்டும் நோக்கத்துடன் உதவி வழங்கும் நாடுகளின் மாநாடு ஒன்றை நார்வே அரசு கூட்டியது இம்மாநாடு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் நாளன்று ஓஸ்லோவில் உள்ள ஹால்வன் கோமன் பார்க் விடுதியில் இடம்பெற்றது ஐரோப்பா வட அமெரிக்கா ஆசிய பசிபிக் பிராந்தியங்களைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு நாடுகளிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் இம்மாநாட்டில் கலந்து கொண்டனர் நார்வே வெளிவிவகார அமைச்சர் திரு ஜான் பீட்டர்சன் இந்த மாநாட்டை ஆரம்பித்து வைத்தார் இந்த மாநாட்டை ஆரம்பித்து வைத்து பேசிய பீட்டர்சன் இலங்கை தீவில் சமாதான முயற்சி வெற்றி பெற வேண்டுமாயின் அம்முயற்சிக்கு வெகுசன ஆதரவு இருக்க வேண்டியது அவசியம் என்றார் சமாதானத்தின் பொறுப்பேர்களை சாதாரண மக்கள் தமது நாளாந்த வாழ்வில் அனுபவிக்க வேண்டும் இதற்கு சர்வதேச சமூகத்தின் உதவி அவசியம் அல்லாது போனால் இந்த அரிய சந்தர்ப்பத்தை நாம் இழந்து போக நேரிடும் என்றார் பீட்டர்சன் சிறிலங்காவின் பிரதமர் திரு ரணில் விக்ரமசிங்கா தனது உரையில் யுத்தத்தினால் சிதைந்து போன பொருளாதாரத்தை மீள்கட்டியெழுப்ப சர்வதேச சமூகம் இலங்கைக்கு உதவ வேண்டுமென வேண்டுகோள் விடுத்தார் அவர் தொடர்ந்து பேசுகையில் உருப்படியான முறையில் உலகத்தின் ஆதரவு எமக்கிருந்தால் இலங்கையில் ஒரு நிரந்தரமான சமாதானத்தை கட்டியெழுப்ப முடியும் என்றார் அமெரிக்க உதவி ராஜாங்க மந்திரி திரு ரிச்சர்ட் அமெட்ரோச் இந்த வைபவத்தில் உரையாற்றும் போது சமாதானத்தையும் நல்லாட்சியையும் மேம்பாடு செய்யும் திட்டங்களுக்கு தனது நாட்டின் ஆதரவு எப்பொழுதும் உண்டென உறுதியளித்தார் திரு அமெட்ரோச் தொடர்ந்து பேசும்போது வன்முறையையும் பிரிவினையையும் கைவிட வேண்டுமென விடுதலைப் புலிகள் இயக்கத்திற்கு கோரிக்கை விடுத்தார் அமைதி வழியில் இன நெருக்கடிக்கு தீர்வுக்கான இணக்கம் தெரிவித்து விடுதலை புலிகள் இயக்கம் அரசியல் ரீதியில் உறுதி பூண்டிருப்பது அமெரிக்காவுக்கு நம்பிக்கையை தருகிறது இந்த உறுதிப்பாட்டுக்கு வலுச்சேர்க்கும் வகையில் இன்னும் ஒரு படி மேல் சென்று பயங்கரவாதத்தையும் வன்முறையையும் கைவிடுவதாக ஒரு பகிரங்க பிரகடனத்தை செய்யுமாறு விடுதலை புலிகள் இயக்கத்தை நாம் வேண்டிக் கொள்கிறோம் ஒரு தனி அரசை அமைப்பதற்கான ஆயுத போராட்டத்தை கைவிட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா மக்களுக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் விடுதலை புலிகள் தெளிவாக எடுத்துக்காட்ட வேண்டும் என்றார் திரு அமெட்ரோச் இன நெருக்கடிக்குள் சிக்குண்டு நிற்கும் இரு தரப்பினரையும் சமாதான வழிமுறையை தழுவுமாறு ஊக்குவிப்பதற்கு கூட்டப்பட்ட ஒரு சர்வதேச அரங்கில் தமிழரின் சுதந்திர போராட்டத்திற்கு இகழ்ச்சியை உண்டு பண்ணும் நோக்கத்துடன் ஒரு உயர்தர அமெரிக்க அரசு அதிகாரி ஆத்திரமூட்டும் வகையில் எமது இயக்கத்தை சீண்டியது எனக்கு சினத்தை கொடுத்தது ஆயுத போராட்டம் பற்றிய அமெரிக்காவின் பார்வை மிகவும் கூறுகியது மேலோட்டமானது என்பது எனக்கு நன்கு தெரியும் அரசியல் வன்முறை பற்றி ஒரு தெளிவற்ற குளறுபடியான கோட்பாட்டை கொண்டுள்ள அமெரிக்க வல்லரசு உலகெங்கும் தலைபிரித்தாடும் வன்முறை வடிவமான போராட்டங்கள் எல்லாவற்றையுமே பயங்கரவாத பூதமாக காண்கிறது அடக்குமுறைக்கும் அரச பயங்கரவாதத்திற்கும் எதிராக நிகழ்த்தப்படும் சில போராட்டங்களின் தார்மீக அடிப்படை அரசியல் புறநிலை வரலாற்றுச் சூழ்நிலை ஆகிய முக்கிய அம்சங்கள் இந்த குறுகிய பார்வைக்குள் அடங்குவதில்லை எனினும் இந்த சர்வதேச அரங்கில் ஒரு சர்ச்சையை கிளப்பிவிட நான் விரும்பவில்லை எனது உரையின் போது பண்பான மொழியில் நாகரிகமான முறையில் எமது மக்களின் போராட்ட தர்மத்தை சுருக்கமாக எடுத்துக்கூறி அவருக்கு பதிலளிப்பதென முடிவெடுத்தேன் தேநீர் விருந்துபச்சாரத்தின் பின்னர் ஜப்பான் அரச பிரதிநிதி திரு யசூதி அக்காசி ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதி திரு பீட்டர் ஹான்சன் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆணையாளர் ஸ்ரீமதி மார்க்கெட் வால்ஸ்ரோம் சர்வதேச அபிவிருத்திக்கான பிரித்தானிய இராஜாங்க மந்திரி திருமதி கிளையர் சோட் ஆகியோர் உரை நிகழ்த்தினர் எல்லோருமே சமாதான முயற்சிக்கு தமது முழு ஆதரவை தெரிவித்தனர் இதனையடுத்து நான் உரையாற்றினேன் எனது உரையின் முக்கிய பகுதிகளை மட்டுமே இங்கு தருகிறேன் இலங்கை தீவின் வடகிழக்கில் வாழும் தமிழ் மக்களின் சார்பாக இம்முக்கிய மாநாட்டில் உரை நிகழ்த்த நான் அழைக்கப்பட்டமை எனக்கு கிடைத்த கௌரவமாகவே நான் கருதுகிறேன் இம்மாநாட்டை கூட்டியமைக்காக நார்வே அரசாங்கத்திற்கு எனது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் போரினால் பாதிக்கப்பட்ட எமது மக்களின் அவசர மனிதாபிமான தேவைகளை உதவி வழங்கும் உலக நாடுகளுக்கு எடுத்து விளக்க இன நெருக்கடியுடன் சம்பந்தப்பட்ட இருச்சாராருக்கும் இந்த மாநாடு ஒரு சிறந்த அரங்கமாக அமைந்துள்ளது தென்னாசியாவில் சமாதானமும் அரசியல் உறுதிநிலையும் வளமான வாழ்வும் நிலவ வேண்டுமென அக்கறை கொண்டுள்ள நாடுகளை பிரதிநிதப்படுத்தும் நீங்கள் இலங்கையின் வடகிழக்கு மாநிலத்தில் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை நிலை பற்றியும் அங்கு தற்போது நிலவும் யதார்த்த மெய்நிலை பற்றியும் அறிந்து கொள்ள ஆவலாக இருப்பீர்கள் இரண்டு தசாப்தங்களாக இலங்கை தீபை பால்படுத்திய இன யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதும் களத்தில் ஒரு நிலையான சமாதான சூழ்நிலை நிலைநாட்டப்பட்டதுமே இந்த அமைதி முயற்சியால் பெறப்பட்ட மகத்தான சாதனையாகும் போர் நிறுத்த உடன்பாடு செய்து கொள்ளப்பட்டதன் காரணமாக நெருக்கடியுடன் சம்பந்தப்பட்ட இரு தரப்பினருமே வன்முறையை நிறுத்தி கொண்டனர் துப்பாக்கிகள் இப்போது உள்ளன போர் நிறுத்த உடன்பாடானது சர்வதேச கண்காணிப்பு முறையினால் மேற்பார்வை செய்யப்படுவதால் பெரிய அளவிலான யுத்த மீறல்கள் எதுவுமின்றி ஒன்பது மாதங்களுக்கும் மேலாக நிலைத்து நீடிக்கிறது மிகவும் இறுக்கமான ராணுவ ஆக்கிரமிப்பால் ஏற்பட்ட நெருக்கடி நிலையை படிப்படியாக தணிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது மிகவும் கொடூரமான யுத்தத்திற்கு முகம் கொடுத்த வடகிழக்கு மாநிலத்தில் இப்பொழுதுதான் மெல்ல மெல்ல இயல்பு நிலை திரும்பி வரத் தொடங்கியுள்ளது சமாதானத்தை பலப்படுத்தி இனப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் தெளிவான தரிசனத்துடன் சமாதான பேச்சுக்கள் முன்னெடுக்கப்படும் இவ்வேளையில் தாம் எதிர்கொள்ளும் அவசர வாழ்நிலை தேவைகளுக்கு கால காலதாமதமின்றி உடனடியாக பரிகாரம் கிட்டுமென போரினால் அவல வாழ்வை தழுவி நிற்கும் எமது மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் வளர்ந்து வருகிறது காலம் கடத்தாது உடனடியாக பணமாகவும் பொருளாகவும் துயரற்று நிற்கும் எமது மக்களுக்கு உருப்படியான உதவிகள் கிடைக்காது போனால் இந்த சமாதான முயற்சிகளும் பேச்சுக்களிலும் அவர்கள் எவ்வித அர்த்தத்தையும் கண்டுகொள்ளப் போவதில்லை தமிழர் தாயகத்தை சீரழித்து சிதைத்துவிட்ட இந்த கோரமான கொடூர யுத்தம் பெரும் இடர்பாடுகளையும் பாரிய மனிதாபிமான பிரச்சினைகளையும் உருவாக்கியது எமது மக்களின் இந்த துன்பத் துயரங்களுக்கு பரிகாரம் காணாது அவர்களது மனிதாபிமான தேவைகளை நிறைவு செய்யாது போனால் சமாதான முயற்சியில் அவர்களுக்கு இருக்கும் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் பாரதூரமாக பாதிக்கப்படும் பயங்கரமான யுத்தத்தின் விளைவாக எமது மக்களுக்கு ஏற்பட்ட பெரும் கேடுகளையும் பேரழிவுகளையும் இங்கு மிகவும் சுருக்கமாக எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன் பல வருடங்களாக வன்னி யுத்த பூமியில் வாழ்ந்த அனுபவத்தின் அடிப்படையில் அங்கு வாழும் மக்களின் வாழ்நிலை யதார்த்தத்தை சித்தரித்து காட்ட என்னால் முடியும் கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ச்சியாக இடைவெளியின்றி நிகழ்ந்த கோரமான போருக்கு முகம் கொடுத்த யுத்த கலமாக இலங்கை தீவின் வடகிழக்கு பிரதேசமே குறிப்பாக வடமாகாணம் விளங்குகிறது சனநாயக ஆட்சி முறையில் பங்குபெற்ற அனுமதியாது அரசியல் வாழ்விலிருந்து தமிழ் மக்கள் ஓரம் கட்டி ஒதுக்கப்பட்டதுடன் அரச அடக்குமுறைகளுக்கு ஆளாகியதன் விளைவாகவே இன நெருக்கடி தோற்றம் கொண்டது வளங்களும் வாய்ப்புகளும் மறுக்கப்பட்டு எமது மக்களுக்கு இன ரீதியாக பாரபட்சம் காட்டப்பட்டது அடக்குமுறையும் அரச வன்முறையும் தாங்க முடியாதவாறு தீவிரமடைந்த காலகட்டத்திலேயே தமிழ் மக்கள் ஆயுதம் தரித்த எதிர்ப்பு போராட்டத்தில் குதிக்க நிர்பந்திக்கப்பட்டார்கள் தமிழரின் ஆயுதம் தாங்கிய எதிர்ப்பு இயக்கத்தை பூண்டோடு அழித்து தமிழர் தாயகத்தை அடிமை கொள்ள உறுதி பூண்ட முன்னைய சிங்கள அரசுகள் பாரிய அளவில் சுடுகள சக்தியை பிரயோகித்து தொடர்ச்சியாக முடிவில்லாமல் பெரும் எடுப்பில் படை நடவடிக்கைகளை மேற்கொண்டன இதனால் ஏற்பட்ட விபரீத விளைவுகள் மிகவும் கோரமானவை எமது மக்களால் மிகவும் நேசிக்கப்பட்ட வரலாற்று புகழ்மிக்க புராதான நகரங்கள் பட்டினங்கள் கிராமங்கள் எல்லாமே தரைமட்டமாக்கப்பட்டன போரினால் பேரழிவுக்கு ஆளாகிய தமிழரின் சொத்துக்களை அளவிட முடியாது தமிழ் பகுதிகளிலுள்ள கட்டுமானங்கள் எவ்விதம் இடிந்து சிதைந்து கிடக்கின்றன என்பதையும் பேரழிவின் விசாலமான பரிணாமத்தையும் ஏனைய நெடுஞ்சாலை வழியாக வண்டியிலிருந்து யாழ்ப்பாணம் சென்றவர்கள் நேரில் கண்டிருக்கலாம் இடிந்து கருகி சிதைந்த கோலத்தில் காட்சி தரும் இந்த பேய் நகரங்களை பார்க்கும்போது இரண்டாம் உலக யுத்தத்தின் கோரமான அழிவு சிலருக்கு நினைவுக்கு வரலாம் இந்த யுத்தத்தினால் பெருந்தொகையில் அப்பாவி குடிமக்கள் மாண்டு போயினர் அறுபதாயிரம் அப்பாவி மக்களின் உயிர்களை பலிகொண்டது இந்த கொடும் போர் நில ஆக்கிரமிப்பு நோக்கம் கொண்ட இந்த போரினால் தமது சொந்த மண்ணிலிருந்து தமது பாரம்பரிய கிராமத்திலிருந்து பத்து லட்சம் மக்கள் வரை இடம்பெயர நேர்ந்தது பல ஆயிரக்கணக்கானோர் இந்தியாவிலும் வெளிநாடிலும் தஞ்சம் புகுந்தனர் ஆக்கிரமிக்கப்பட்ட யாழ்ப்பாணத்தில் இராணுவ அட்டூழியங்கள் தலைபுரித்தாடின பல நூற்றுக்கணக்கானோர் மாயமாக மறைந்து போயினர் இப்பொழுது ஆயுத முடிவுக்கு வந்துள்ள போதும் போரினால் விளைந்த அவலநிலை தொடர்கிறது வடகிழக்கில் வாழும் மக்கள் தாங்கனா துன்பத்தை அனுபவித்து வருகின்றனர் இடம்பெயர்ந்தோர் அகதி முகாம்களில் அவலப்படுகின்றார்கள் சொந்த இடங்களுக்கு திரும்பிய சிலரும் கூரையற்ற இடிந்த வீடுகளிலிருந்து நிவாரண உதவியின்றி இன்னல் அனுபவிக்கின்றனர் தமிழர் தாயகத்தின் சமூக பொருளாதார கட்டுமானங்கள் முற்றாக அழிக்கப்பட்டதால் எங்கும் வறுமையும் வேலையில்லா திண்டாட்டமும் தலைவிறுத்தாடுகிறது எமது வளமான செழிப்பான நிலங்கள் கன்னிபடி வயல்களாக மாற்றப்பட்டுள்ளன வடக்கில் மக்கள் குடியிருப்புகளை சூழ இருபது லட்சம் நிலக்கன்னிபடிகள் புதைக்கப்பட்டுள்ளன இந்த பேராபத்தின் மத்தியிலேயே எமது மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் யுத்தத்தின் விளைவுகள் ஒருபுறமும் முந்தைய அரசினால் திணிக்கப்பட்ட பொருளாதார தடைகள் இன்னொரு புறமுமாக தமிழர் தேசத்தின் பொருளாதாரத்திற்கு ஆதாரமான வேளாண்மையும் மீன்பிடித்துறையும் பாதிக்கப்பட்டுள்ளன ஒட்டுமொத்தத்தில் இந்த யுத்தமானது தமிழர் தேசிய பொருளாதாரத்தை சீரழித்து முடங்கச் செய்துள்ளது அத்துடன் தமிழரின் சிபிஎத்தையும் சிதைத்துவிட்டது எனவே இந்த போருக்கு உண்மையில் பலிக்கடாக்கல் ஆனவர்கள் வடகிழக்கில் வாழும் தமிழ் மக்களே அவர்கள்தான் உடனடி நிவாரணத்திற்கு அருகதை பெற்றவர்கள் சிக்கலான இனப்பிரச்சனையை தீர்க்கும் கடினமான பேச்சுக்களை நாம் தொடரும் அதே சமயம் போரினால் பாதிக்கப்பட்ட எமது மக்களின் புனர்வாழ்வுக்கும் புனர் நிர்மாணத்திற்கும் கணிசமான அளவில் நிதியுதவி வழங்க வேண்டுமென சர்வதேச அரசாங்கங்களை நாம் வேண்டிக் கொள்கிறோம் சமாதானத்தின் பொறுப்பேறுகளாக காலதாமதமின்றி இந்த உதவி எமது மக்களை சென்றடைய வேண்டும் அப்படி செய்தாலேயே இந்த சமாதான முயற்சியில் எமது மக்களுக்கு நம்பிக்கை பிறக்கும் அத்துடன் பேச்சுக்களை முன்னெடுக்கக்கூடிய நல்லெண்ண சூழ்நிலையும் உருவாகும் சமாதானத்திலும் அமைதி வழியிலான தீர்விலும் எமது இயக்கம் உறுதி நிற்கிறது என்பதை சர்வதேச சமூகத்திற்கு நாம் திட்டவட்டமாக கூற விரும்புகிறோம் போர் நிறுத்த உடன்பாட்டில் உறுதிமொழி அளித்தது போன்று நாம் யுத்தத்திலோ வன்முறையிலோ ஈடுபடப் போவதில்லை ஸ்ரீலங்காவின் ஆயுத படைகளும் அதே உறுதிப்பாட்டுடன் அமைதி பேணுமென நாம் நம்புகிறோம் யுத்தத்தின் அழிவு சக்தி பற்றி இரு தரப்பினர் மத்தியிலும் நல்ல தெளிவு ஏற்பட்டுள்ளது எமது மக்கள் அரச அடக்குமுறைக்கு ஆளாக்கப்படாது இருந்தால் எமது மக்களின் ஆவலுக்கும் அபிலாஷைகளுக்கும் மதிப்பு அளிக்கப்பட்டால் அவர்களது அரசியல் பிரச்சினை அமைதி பலியில் தீர்க்கப்பட்டால் மீளவும் நாம் வன்முறை போராட்டத்தில் குதிப்பதற்கு அவசியமில்லை இன நெருக்கடிக்கு நிரந்தர தீர்வு காணும் வரை நிரந்தர சமாதானம் ஏற்படும் வரை எம்மால் முடிந்த அளவு ஆயுத மோதல்களை தவிர்த்து அமைதி வழியை தழுவுவோம் என உறுதிமொழி கூற விரும்புகிறேன் அன்று முழு நாளும் நடைபெற்ற கலந்துரையாடல்களை அடுத்து உடனடி நிவாரண உதவியாக ஏழு கோடி அமெரிக்க டாலர்களை உதவியாக வழங்க சர்வதேச நாடுகள் வாக்குறுதி அளித்தன இலங்கையின் சமாதான முயற்சியில் உதவி வழங்கும் நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கும் நம்பிக்கையின் நல்லெண்ண வெளிப்பாட்டை இது காட்டுவதாக நார்வே உதவி மந்திரி எல்கிசான் பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்தார் அதே சமயம் இம்மாநாட்டில் பங்கு கொண்ட நாடுகளின் பிரதிநிதிகள் வெளியிட்ட கூட்டறிக்கையில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சமாதான முயற்சிக்கு தமது நல்லாதரவை தெரிவித்தனர் இந்த மாநாட்டில் விடுதலை புலிகள் இயக்கம் சார்பில் கலாநிதி ஜே மகேஸ்வரன் தமிழர் புனர்வாழ்வு கழக பொறுப்பாளர் திரு ரஜி ஊடக இணைப்பாளர் திரு சுதாகரன் ஆகியோருடன் நானும் எனது மனைவி அட்டையலும் பங்குபற்றினோம் மாநாடு முடிவுற்றதும் அன்று மாலை ஸ்ரீலங்காவின் பிரதம மந்திரி திரு ரணில் விக்ரமசிங்காவை நான் சந்தித்தேன் கொழும்பு அரசியல் நிலவரம் பற்றியும் தமிழர் தாயகத்தின் கல நிலவரம் பற்றியும் நான் ரணிலுடன் விவரமாக பேசினேன் இந்த சந்திப்பில் திரு விடார் ஹெல்கிசானும் திரு எரிக் சொல்கேமும் கலந்து கொண்டனர் அன்றைய நாள் ஜப்பான் அரச பிரதிநிதி திரு அகாஷியை சந்தித்து உரையாட எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது இலங்கையின் சமாதான முயற்சியில் பங்கு கொள்ள ஜப்பானிய அரசாங்கம் விருப்பம் கொண்டுள்ளதாக திரு அகாஷி என்னிடம் தெரிவித்தார் இலங்கையின் புனர்வாழ்வு அபிவிருத்தி திட்டங்களுக்கு பெருமளவு நிதி திரட்டும் நோக்கத்துடன் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் டோக்கியோவில் பெரிய எடுப்பில் உதவி வழங்கும் நாடுகளின் மாநாடு ஒன்றை கூட்ட இருப்பதாகவும் அகாஷி தகவல் தெரிவித்தார் சமாதான முயற்சியில் பங்கு கொள்வதற்கு ஜப்பான் ஆர்வம் காட்டுவதன் காரணம் என்ன என்று நான் எரிக் சொல்கேமிடம் கேட்டேன் சர்வதேச உறவுகளில் தனது அரசியல் அந்தஸ்தை உயர்த்துவதற்கு ஜப்பான் விரும்புவதாக கூறினார் சொல்கேம் உலக அரங்கில் போர்கள் முடிவுற்று நெருக்கடிகள் போது போரினால் விளைந்த சிதைவுகளிலிருந்து அந்த நாடுகளை பொருளாதார ரீதியில் புனர் நிர்மாணம் செய்வதற்கு ஜப்பான் பொருந்தொகையில் நிதியுதவி வழங்கி வருகிறது எந்தவித அரசியல் ஆதாயமோ அங்கீகாரமோ இன்றி தனது தேசிய வருமானத்தை இவ்விதம் விரயம் செய்வதில் விரத்தியடைந்துள்ள ஜப்பானியர்கள் தமது நிதியுதவிகளுக்கு அரசியல் முக்கியத்துவத்தை பெற விரும்புகிறார்கள் இலங்கையை பொறுத்தவரை அந்நாட்டிற்கு ஜப்பானியர்கள் பெருமளவில் பொருளாதார உதவிகளை செய்து வருகின்றனர் இப்பொழுது இலங்கையில் போர் நிறுத்தப்பட்டு சமாதான முயற்சி முன்னெடுக்கப்படுவதால் இவ்விடயத்தில் தானும் ஒரு முக்கிய அரசியல் பங்கை வகிப்பதற்கு ஜப்பான் விரும்புகிறது என்று விளக்கினார் எரிக் சொல்கேன் ஓஸ்லோவில் நிகழ்ந்த நிதியுதவி மாநாடு இலங்கையின் சமாதான முயற்சியில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியது வெவ்வேறான குறிக்கோள்களையும் நலன்களையும் கொண்ட சக்தி வாய்ந்த சர்வதேச அரசுகள் இலங்கை விவகாரத்தில் கூடுதலான தலையீடு செய்வதற்கு சமாதான முயற்சி வழிசமைத்து கொடுத்தது ஆரம்ப கட்டங்களில் சர்வதேச சமூகத்தின் பங்கு மிகவும் வரையறுக்கப்பட்டதாக இருந்தது அதாவது புனர்வாழ்வு அபிவிருத்தி திட்டங்களுக்கு நிதியுதவி தருவதாக வாக்களித்து அமைதி வழியில் அரசியல் தீர்வு காணுமாறு நெருக்கடியில் சம்பந்தப்பட்ட இரு தரப்பினரையும் ஊக்கப்படுத்துவதாக அது அமைந்தது ஓஸ்லோ நிதியுதவி மாநாட்டில் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் ஜப்பான் ஆகியன முனைப்பான முன்னணி பங்கை வகித்ததுடன் பேச்சுக்களின் முன்னேற்றத்துடன் நிதியுதவியும் இணைக்கப்பட்டது ஆயுதப் போராட்டம் பிரிவினை கோரிக்கை ஆகியன கைவிடப்படுவதற்கு பொறுப்பேறாக நிதியுதவி வழங்க இந்நாடுகள் முன்வந்தன வெளியுலக வல்லரசுகளின் இத்தலையீட்டுக்கு ரணில் விக்ரமசிங்காவின் சர்வதேச பாதுகாப்பு வலைப்பின்னல் திட்டங்கள் நல்ல வாய்ப்பாக அமைந்தது அதன் அடிப்படையில் சர்வதேச சமூகத்தின் தலையீடு பக்கச்சார்பாக திரும்பியது ஒருசார் மீது விடுதலை புலிகள் மீது அழுத்தம் பிரயோகிக்கவும் இடமளித்தது அரசியல் தீர்வுக்கான வரம்புகளை வரையறை செய்து ஒரு தீர்வையும் திணித்துவிட உலக நாடுகள் முனைந்தன இந்த போக்கானது ஸ்ரீலங்கா அரசுக்கு சார்பான முறையில் அரசியல் ரீதியான சமநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தியது இந்த அச்சுறுத்தலை உணர்ந்து கொண்ட விடுதலை புலிகள் இயக்கம் மிகையளபான சர்வதேச தலையீடு சமாதான முயற்சியில் எதிர்மறையான தாக்கத்தை விளைவிப்பதாக கண்டித்தது அத்துடன் ஓஸ்லோ நிதியுதவி மாநாடு ஜப்பானுக்கு ஒரு முக்கிய பங்கை வகிக்க வாய்ப்பளித்த அதே சமயம் தென்னாசிய பிராந்தியத்தில் கேந்திர புவியியல் நலன்களை கொண்டிருக்கும் இந்திய வல்லரசை ஓரம் கட்டவும் வழி செய்தது ஓஸ்லோ மாநாட்டின் இன்னொரு குறைபாடு என்னவென்றால் நிதியுதவிகளை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தும் ஒரு நிர்வாக நிறுவன கட்டமைப்பை உருவாக்குவதற்கு முன்னர் நிதியுதவி உலக நாடுகளிலிருந்து உறுதிமொழியை பெற்றுக்கொண்டதுதான் மூன்றாம் கட்ட சுற்று பேச்சு மூன்றாம் கட்ட சுற்று பேச்சுக்கள் ஒரு வாரத்திற்கு முன்னராக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் நாள் தமிழீழ விடுதலைப் புலிகளின் தலைவர் திரு பிரபாகரன் தனது வருடாந்திர மாபீரர் நாள் உரையில் தமிழ் தேசிய பிரச்சினை குறித்து ஒரு முக்கிய கொள்கை பிரகடனத்தை வெளியிட்டார் பிரபாகரன் கூறியதாவது ஐநா சாசனத்திலும் பிரகடனங்களிலும் குறிப்பிடப்படும் சுயநிர்ணய உரிமை கோட்பாட்டை மையப்பொருளாகக் கொண்டே எமது போராட்ட லட்சியம் நெறிப்படுத்தப்பட்டிருக்கிறது அன்றும் சரி இன்றும் சரி சுயநிர்ணய உரிமைக்கான எமது போராட்ட லட்சியத்தில் நாம் உறுதி நிற்கிறோம் தமிழர் தாயகம் தமிழர் தேசியம் தமிழரின் சுயநிர்ணய உரிமை ஆகியனவையே எமது அரசியல் லட்சியத்தின் அடிப்படைகள் திம்புவிலிருந்து தாய்லாந்து வரை இந்த அடிப்படைகளையே நாம் வலியுறுத்தி வருகிறோம் இம்மூலக் கோட்பாடுகளின் அடிப்படையிலேயே தமிழரின் தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பது எமது நிலைப்பாடு தனித்துவமான ஒரு மொழி பண்பாடு வரலாறு நன்கு வரையறுக்கப்பட்ட ஒரு தாயக நிலம் இன அடையாள உணர்வு போன்ற பண்புகளை உடையவர்கள் என்பதால் எமது மக்கள் ஒரு தேசிய இனமாக ஒரு மக்கள் சமூகமாக அமைந்துள்ளனர் ஒரு தனித்துவமான மக்கள் சமூகம் என்ற ரீதியில் எமது மக்கள் சுயநிர்ணய உரிமைக்கு உரித்தானவர்கள் சுயநிர்ணய உரிமை என்பது உள்ளக வெளியக அம்சங்களை கொண்டது உள்ளக சுயநிர்ணயம் என்பது ஒரு மக்கள் சமூகத்தின் பிரதேச சுயாட்சி உரிமையை வலியுறுத்துகின்றது தமிழ் மக்கள் தமது சொந்த மண்ணில் வரலாற்று ரீதியாக வாழ்ந்து வந்த பாரம்பரிய மண்ணில் அந்நிய சக்திகளின் ஆதிக்கம் தலையீடு இன்றி சுதந்திரமாக கௌரவமாக வாழ விரும்புகின்றார்கள் தமது மொழியை வளர்த்து தமது பண்பாட்டை பேணி தமது பொருளாதாரத்தை மேம்படுத்தி தமது இன அடையாளத்தை பாதுகாத்து வாழ விரும்புகின்றார்கள் தமது தாயக மண்ணில் தம்மை தாமே ஆளும் சுயாட்சி உரிமையோடு வாழ விரும்புகின்றார்கள் இதுவே எமது மக்களின் அரசியல் அபிலாஷை உள்ளக சுயநிர்ணயத்தின் அர்த்த பரிமாணம் இதில்தான் அடங்கியிருக்கிறது உள்ளக சுயாட்சி கோட்பாட்டின் அடிப்படையில் எமது தாயக நிலத்தில் எமது மக்கள் தம்மை தாமே ஆளக்கூடிய பூரண சுயாட்சி அதிகாரத்துடன் ஒரு தீர்வு முன்வைக்கப்பட்டால் நாம் அத்திட்டத்தை சாதகமாக பரிசீலனை செய்வோம் ஆனால் அதேவேளை எமது மக்களுக்கு உரித்தான உள்ளக சுயநிர்ணயம் மறுக்கப்பட்டு பிரதேச சுயாட்சி உரிமை நிராகரிக்கப்பட்டால் நாம் பிரிந்து சென்று தனியரசு அமைப்பதை தவிர எமக்கு வேறு வழியில்லை தமிழர் தாயகத்தில் பூரண சுயாட்சி அதிகாரத்துடன் ஒரு தீர்வு வைக்கப்பட்டால் அதனை பரிசீலனை செய்ய புலிகள் தயாராக இருப்பதாக தலைவர் பிரபாகரன் விடுத்த அறிவிப்பு மூன்றாம் கட்ட சுற்று பேச்சுக்களில் முக்கிய விவாதத்தை கிளப்பியது மூன்றாம் கட்ட சுற்று பேச்சுக்கள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் இரண்டிலிருந்து ஐந்தாம் நாட்கள் வரை ஓஸ்லோவில் உள்ள எஸ்ஏஎஸ் பிளாசா விடுதியில் நடைபெற்றது விடுதலை புலிகள் தரப்பு பிரதிநிதிகள் குழுவில் மாற்றம் இருக்கவில்லை அரச பிரதிநிதிகள் தரப்பில் திரு ரவு ஹக்கீம் பங்கு கொள்ளவில்லை உட்கட்சி தகராறு மோசமடைந்ததால் ஓஸ்லோ வந்திறங்கிய திரு ஹக்கீம் அன்றைய தினமே அவசரமாக கொழும்பு திரும்பினார் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியின் ஆலோசகரான திரு எம்ஐஎம் முகுதீன் பேச்சுக்களின் போது முஸ்லிம்களை பிரதிநிதித்துவப்படுத்தினார் நெருக்கடியை தனித்து இயல்பு நிலையை தோற்றுவிக்கும் உபக்குழு பற்றிய விடயம் பேச்சுக்களில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது தமிழர் தாயகத்தை குறிப்பாக யாழ்ப்பாண குடாநாட்டை ஆக்கிரமித்து நிற்கும் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரது விட்டுக்கொடாத கடும்போக்கினால் நெருக்கடி நிலை தீவிரமாகி வருவதாக நான் கண்டனம் தெரிவித்தேன் சிங்கள இராணுவம் தமிழ் குடிமக்களுடன் பகையுணர்வுடன் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டிய நான் போர் நிறுத்த உடன்பாட்டுக்கு விரோதமாக அரச ஆயுதப்படைகள் தொடர்ந்தும் பொது கட்டிடங்களையும் தனியார் சொத்துக்களையும் விவசாய நிலங்களையும் ஆக்கிரமித்து நிற்பதாக சுட்டிக்காட்டினேன் இராணுவத்தின் இக்கடும்போக்கு காரணமாக இடம்பெயர்ந்த மக்கள் தங்களது சொந்த இடங்களுக்கு திரும்ப முடியாத பேரவல நிலை தொடர்வதால் நெருக்கடியை தணிக்கும் இந்த உபக்குழு இயங்குவதில் எவ்வித அர்த்தமும் இராதென புலிகளின் தலைமை கருதுவதாக கூறினேன் எனக்கு பதிலளித்த பாதுகாப்பு செயலாளர் திரு ஒஸ்ரீன் பெர்னாண்டோ ஸ்ரீலங்காவின் ஆயுதப்படைகள் மாற்று இடங்களுக்கு மாறிச் செல்வதற்கு கால அவகாசம் பிடிக்கும் என ஒரு நொண்டிச்சாக்கை முன்வைத்தார் கன்னி வெடிகளை அகற்றும் பிரச்சினை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டபோது கொள்ளப்பட்ட ஒட்டவா உடன்படிக்கையில் கன்னி வெடி அகற்றும் சர்வதேச ஒப்பந்தம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் கைச்சாந்திட விரும்புவதாக தெரிவித்த பேராசிரியர் பீரிஸ் விடுதலை புலிகள் இவ்வுடன்பாட்டில் கைச்சாந்திட இணங்காது போனால் பட்சமாக தமது அரசும் கைச்சாந்திட முடியாது என்றார் எமது கட்டுப்பாட்டுப் பிரதேசத்தின் பாதுகாப்பு பற்றிய காரணங்களுக்காக தற்போதைக்கு இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாந்திட பிரபாகரன் விரும்பவில்லை என்பதை விளக்கினேன் நெருக்கடி நிலைமையை தனித்து இயல்பு நிலையை தோற்றுவிக்க ஸ்ரீலங்கா இராணுவம் உருப்படியான நடவடிக்கைகளை எடுத்தால் மட்டுமே இவ்விடயம் பற்றி பரிசீலிக்க முடியுமென திரு பிரபாகரன் சமீபத்தில் விடார் ஹெல்கிசானிடம் கூறியதை நான் சுட்டிக்காட்டினேன் கண்ணிபெடி அகற்றுவதற்கென விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இடம்பெயர்ந்தோரை குடியேற்றும் குறிக்கோளுடன் வன்னிகள் பெருமளவு நிலப்பரப்பில் கண்ணிபெடிகளை அகற்றியுள்ளதாகவும் நான் தெரிவித்தேன் உடனடி மனிதாபிமான புனர்வாழ்வு தேவைகளை நிறைவு செய்யும் நோக்கில் நிறுவப்பட்ட உபக்குழுவான சிரான் செயற்படுவதில் காலதாமதம் ஏற்பட்டு வருவதாக திரு தமிழ்ச்செல்வன் கூறினார் வடகிழக்கில் மனிதாபிமான பணிகளை துரித நடைமுறைப்படுத்தும் அவசியத்தை திரு மகேஸ்வரன் வலியுறுத்தினார் இந்த குறிக்கோளுடன் வடகிழக்கு புனர்நிர்மாண நிதியத்தை வெகு விரைவில் நிறுவுவதென இரு தரப்பினர் மத்தியிலும் இணக்கம் காணப்பட்டது சமாதான முயற்சியில் பெண்கள் பங்கு பற்றி விவாதிக்கப்பட்டது சமாதான பேச்சுக்களில் பெண்ணிய பிரச்சனைகளை உள்ளடக்குவது பற்றி ஆராய்வதற்காக பெண்களுக்கான உபக்குழு ஒன்றை அமைப்பதென முடிவெடுக்கப்பட்டது போரினால் பாதிக்கப்பட்ட சிறார்களது வாழ்நிலையை மேம்பாடு செய்வது பற்றியும் விவாதிக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்கும் நோக்கத்துடன் ஐநா சிறுவர் நிதியத்துடன் யுனிசெஃப் பங்குதாரராக இணைத்து செயற்திட்டம் ஒன்றையும் உருவாக்குவதென முடிவாகியது அதுக்கு என்னுடைய இனத்தின் எதிரியா இருந்தால்